பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீரில் 6.29 TMC தண்ணீர் காணாமல் போனதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். என்ன நடக்கிறது என்பதை விரிவாக செய்தியாளர் ஜெய்சங்கர் தருகிறார், பார்க்கலாம். டெல்லியில இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நடந்த காவிரி நடுவர்மன்ற கூட்டத்தில் தமிழகத்துக்கு தினசரி 10,000 கனடி வீதம் தண்ணீர் தரும் அப்படின்னு கர்நாடக அரசு ஒத்துக்கிட்டாங்க. அதன்படி கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து வினாடிக்கு 10,300 கனடி வீதம் தண்ணீரும் திறந்து விட்டதா சொன்னாங்க. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5,300 கனடி வீதமும் கபினியிலிருந்து 5,000 கனடி வீதமும் தண்ணீர் திறக்கிறதா கர்நாடக அரசு அறிவித்தது. பிலிகுடலுக்கு வர்ற காவிரியினுடைய அளவு 10,000 கனடியாக இல்லை, ஆனால் அது 5,000 கனடியாகவும் 6,000 கனடியாகவும் தான் இருந்தது. இதன்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு கடந்த 15 நாட்கள் அதாவது ஆகஸ்ட் 1லிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு தண்ணீர் கர்நாடகம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரம் நம்மகிட்ட இருக்குது. அதன்படி கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1,483 கனடியும் கபினியிலிருந்து 2,500 கனடியும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. இது பில்லிகுண்டலவுக்கு 3,736 கனடி வீதமாக கிடைச்சிருக்கு. அதே கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5,300 கனடியும் கபினியிலிருந்து 5,000 கனடியாகவும் தண்ணீர் திறப்பு இருந்திருக்கு. பில்லிகுண்டலவுக்கு 10,300 கனடிக்கு பதிலாக 5,573 கனடி தண்ணீர் தான் கிடைச்சிருக்கு. மேட்டூருக்கு வெறும் 299 கனடி தான் தண்ணீர் போய் சேர்ந்திருக்கு. இது கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி கிருஷ்ணராஜசாகர் அணையிலையும் கபினி அணையிலையும் 10,300 கனடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் பில்லிகுண்டலவுக்கு வெறும் 6,853 கனடி தான் தண்ணீர் வந்து சேர்ந்திருக்கு. மேட்டூர் அணைக்கு 5,026 கனடி தண்ணீர் போய் சேர்ந்திருக்கு. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினியிலிருந்து 13,200 கனடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் பில்லிகுண்டலவுக்கு வெறும் 3,500 கனடி வீதம் தான் தண்ணீர் வந்திருக்கு. மேட்டூர் அணைக்கு இது 1,478 அடியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த நிலைமையில் ஒரு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடி மொத்தமாக 13.40 TMC தண்ணீர் திறக்கப்பட்டதாக அந்த மாநில அரசு சொல்லுது. ஆனால் பில்லிகுண்டலவுக்கு வெறும் 7 TMC தண்ணீர் மட்டும்தான் வந்து சேர்ந்திருக்கு. இதில் வித்தியாசங்கிறது 6.35 TMC. இந்த 6.35 TMC தண்ணீர் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்விக்கு நிபுணர்கள் தரப்பிலிருந்து வெவ்வேறு பதில்கள் சொல்லப்படுது. குறிப்பாக ஒன்று, கர்நாடக அரசு 10,000 கனடி வீதம் தண்ணீர் திறந்திருக்காது. இல்லைன்னா கர்நாடக அரசு திறந்த 10,000 கனடி வீத தண்ணீரில் பாசனத்துக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் அந்த மாநிலமே எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அதனால் தமிழ்நாட்டுக்கு வர்ற தண்ணீருடைய அளவு குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அது சரி, தமிழக எல்லையிலான பில்லிகுண்டலவிலிருந்து மேட்டூர் அணைக்கு போகிற தண்ணியும் திடீர்னு குறைஞ்சிருக்கு. பில்லிகுண்டலவுக்கு 7 TMC தண்ணீர் வர நிலைமையில் அது மேட்டூர் அணைக்கு வெறும் 3.75 TMC தான் போய் சேர்ந்திருக்கு. இதில் ஒரு 3.3 TMC தண்ணி எங்கே போச்சுன்னு தெரியல. மேட்டூர் அணையிலிருந்து பில்லிகுண்டல் வரைக்கும் தமிழக எல்லைப் பகுதியில் தமிழகத்திற்கான பல்வேறு குடிநீர் திட்டங்களுக்காக தண்ணீர் எடுக்கப்படுது. அதே போல் மேட்டூர் அணைக்கு மிக அருகில் மாதேஸ்வரம் மலைக்காக கர்நாடக அரசு குடிநீர் எடுக்குது. இதை தாண்டி மிக குறைந்த அளவே தண்ணீர் செலவாகிற நிலைமையில் இதை தாண்டி கூடுதலாக தண்ணீர் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் மேட்டூர் அணை முதல் பில்லிகுண்டல் வரையிலான தமிழக பகுதிகளில் தண்ணீர் எங்கே மாயமாகுது அப்படிங்கிறத கண்டறிய வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. அதே போல் கர்நாடக அரசு தினசரி 10,000 கனடி தண்ணீர் தரேன் அப்படிங்கிற உறுதிமொழியிலிருந்தும் அது மீறி இருக்கு அப்படிங்கிறதும் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. தினசரி 10,000 கனடி தண்ணீர் திறந்தாலும் அது பில்லிகுண்டலவுக்கு பாதியாக தான் வந்து சேருது. அதனால் கர்நாடக அரசும் சொன்னபடி முழுமையான தண்ணீரை திறக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தமிழக தரப்பில் இருந்திருக்கு. இது தொடர்பான முறையீடு கூடிய விரைவில் காவிரி நடுவர்மன்ற மன்றத்தில் முறையிடப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே 5 முதல் 80% வரை.